இந்த வீடியோலே தெரியும், நான் இந்த வண்டியும் ஓட்டி பார்த்துட்டேன். இது முந்தைய நேற்று வந்தது, நேற்று ஃபுல்லாக இதில் ட்ரையல் பார்த்தேன் நான். ஒரு 60 கிலோமீட்டர் போய் வண்டி பக்காவை போய்ச்சி போனதே தெரியல, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது எஸ்டா மிரர், இது கொடுத்துருக்க தந்துங்க. லாங்லேருந்து இருக்கும் இது கிட்ட தெரியும், இது லாங் வீடியோ ஃப்ரீயாக போகலாம். இந்த மிரர் காஸ்ட்டே அதிகம், ஆனால் அது நல்லா தெரியறதுனால தான் அது ரேட் அதிகம். டயரும் பார்த்திங்கன்னா மாற்றணும்லாம் அவசியம் இல்லை, 4 டயரும் நல்லாயிருக்கும். ஸ்டெப்னி ஒரு முக்கால் பட்டன் இருக்கும், தெரிஞ்சுங்களா? அந்த குவாலிட்டி வண்டி குவாலிட்டி நல்லாயிருக்குங்க. ஹெட்லைட்டும் புதுசு, உங்களுக்கு பக்கா ஓன் போடுங்க. இது டிபோ சிலண்டர்லாம் இல்லை, இது நிறைய பேர் டிபோ சிலண்டரும் கொடுக்குறாங்க, நம்ம பக்கா ஓன் போர்டு கொடுக்குறோம். டிபோ சிலண்டரே இதோட ரேட் அதிகமாக சொல்கிறாங்க, நானே வீடியோவில் நிறைய சர்ச் பண்ணிட்டு தான் போடுறோம். பக்கா ஓன் போர்டு 2.29, ரொம்ப கம்மியாகாத ரேட்டு, ஏன்னா நாங்கள் கரெக்டாக கொடுக்குற ஆளுங்க. மேலே டாப் கூட உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் பக்காவாக. இன்டீரியர் காட்டுறேன், அதுவும் பாருங்கள். பவர் விண்டோ பாருங்கள், 4 பவர் விண்டோ ஒர்க்கிங்கு. நாலுமே ஒர்க் ஆகுது வண்டியில். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வண்டி வேறு லெவலில் இருக்குங்க. ஷீட்டு பார்ப்பீங்க, கம்பெனியில் வர ஷீட்டு, ஆனால் குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கு. ஷீட் கவர்லாம் நல்லாயிருக்கு. இந்த ஹோண்டா சிட்டியில் போட்டுருந்த பாருங்கள், சேம் அதேமாரி ஷீட் கவர். இது
அதே மாதிரி தான் இருக்கும். கவர் கூட பிரிக்காமல் இருக்கு பாருங்க. ஷோரூமில் கொடுக்கட்டும் வச்ச கவரோட இருக்குன்னா இந்த வண்டி அவ்வளோ நல்லா இருக்குன்னு அர்த்தம். டாப்பும் பாருங்க, நாங்கள் கிளீன் கூட பண்ணல, பக்காவாக இருக்கு டாப்பு. நாலு பவர் நொண்டோ வந்துடும், ஃபுல் ஆப்ஷன் வண்டி. நிமௌண்ட் இருந்தால் தான் வண்டி ஷார்ட் ஆகும். நிமௌண்ட் இல்லாமல் வண்டி ஷார்ட் பண்ண முடியாது. வேறு கீ போட்டோ இந்த வண்டியை எடுத்துனும் போக முடியாது யாரும். ஆட்டோமேட்டிக் லாக் இது நல்லா இருக்கும். இதில் பூ போட்ட டிசைன் போட்டிருக்காங்க. வண்டி ஷீட் வந்து ஹீட்டே ஆகாதுங்க. இது வண்டி ஷீட்லாம் ஹீட்டே ஆகாது. பேக் சைடே உங்களுக்கு பாருங்கள், தெளிவாக இருக்கும். எப்போ வந்தாலும் பிஸ்மில்லா காஸ்க்கு கால் பண்ணிட்டு வந்துடுங்க. வண்டி லுக்காக இருக்கும், உங்களுக்கே தெரியும். அந்த வீடியோவில் நான் காமிக்கிட்டே தெரியும், லுக்காக இருக்க வண்டி லுக்காகவே தெரியும். வண்டி வீல் ஸ்பின்னர், ஜாக்கி எல்லாமே இருக்குங்க. ஸ்டெப்னி உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே ஒரிஜினாலிட்டிலே இருக்குங்க. தெரிஞ்சுங்களா, வீடியோலே தெரியும். நான் ஒரு ஒரு வீடியோ 10 நிமிஷத்துக்கு மேலே பிடிப்பேன். அந்த ஒரிஜினாலிட்டி காமிக்கத்தான். பேக் சைடு வரணும், இதுமாரி ஒரு சீட்டை ரொட்டேட் பண்ணிட்டு தான் உள்ளேந்து வரணும் வண்டியில். வண்டி இனோவா டைப்பில் இருக்கும், பேக் சைடில் ரொட்டேட் பண்ணிட்டு தான் வரணும் வண்டிக்கு. ஃபுல் ஆப்ஷன் வண்டி, இதை தெரிஞ்சுங்களா. இதை ரொட்டேட் பண்ணிட்டு இதில் கால் பண்ணிட்டு போகணும். சீட்லாம் வேறு லெவலில் இருக்குது. வண்டி வேறு லெவலுங்க. நான் சொன்னேங்கல்ல, ஏசி தலைக்கு தலைக்கு ஏசி வரும் இதில். தெரிஞ்சுங்களா, ஏசியில் பிரச்சனையே இல்லைங்க. ஃப்ரண்ட்டும் உங்களுக்கு ஏசி வந்துடும். ஃப்ரண்ட்டில் 4 வந்துடும், பேக்கில் 4 வந்துடும். மொத்தம் 8 ஏசி உங்களுக்கு வண்டியில் வந்துடும். வண்டி அவ்வளோ நல்லாயிருக்கு. பிஸ்மில்லா, எப்போ வந்தாலும் பிஸ்மில்லா காஸ்க்கு கால் பண்ணுறவங்க. வண்டி தெளிவாக இருக்குது. இன்ஜின் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. என்கிட்ட எடுக்கிற வண்டி எல்லாமே தெளிவாக தான் இருக்கும். தெளிவாக கொடுக்குறதுனால தான் நான் போடுற அன்றைக்கே என் வண்டிகள்லாம் சேல் ஆகுது. இது வரைக்கும் போட்டு நின்று எதுனா 100ல் 2 வண்டி நிற்கும், நிற்காமல் இருக்காது. ஆனால் 99% என் வண்டிக்கு எல்லாமே சேல் ஆயிரும். காரணம் என்னென்னா, நான் கொடுக்குற தெளிவு. இன்ஜின் நல்லா இருக்குது இந்த வண்டியில், இன்ஜின் தெளிவாக இருக்குது. எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டு வாங்க. ஷோரூம் கண்டிஷன் வண்டி இருக்குது. இண்டிகேட்டர் எல்லாம் ஒர்க்குங்க. ஹெட்லைட்டும் நல்லா ஒர்க் ஆகுது. இண்டிகேட்டர் ஹெட்லைட்டு எல்லாம் ஒர்க்கிங்க. இந்த பக்கமும் எல்லாம் ஒர்க் ஆகுது. பேக் சைடும் உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகுங்க. கீழே இது இந்த சின்ன லைட்டு ரெண்டும் கீழே இருக்கிறது நிறைய வண்டியில் ஒர்க்கே ஆகாது. இதில் எல்லாமே ஒர்க்கிங் ஆகுது. அப்போ அந்த வண்டி ஷோரூம் வச்சுருக்காங்க, ஷோரூம் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். கஸ்டமர் அவ்வளோ நல்லா வச்சுருக்காரு. நம்பர் பிளேட் லைட்டும் எரியுது. டோர் ஓப்பன் பண்ணாலும் அந்த லைட்லாம் எரியுதுங்க. பிஸ்மில்லா காஸ்க்கு கால் பண்ணிட்டு வாங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்கும். சிங்கிள் ஓனரில் வந்திருக்கு. இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம். ஒரு லோ பட்ஜெட்டுக்கே கொடுக்குறோம். ரொம்ப கம்மியாகாது. ஃபுல் ஆப்ஷன் வண்டி. எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டு வாங்க பிஸ்மில்லா காஸில்.